வெல்கம் ஹேட்டர்ஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஸ்ரீமதி மரணம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டையே ஒழுகுச்சு, அதை தொடர்ந்து கலவரமும் ஏற்பட்டுச்சு. இந்த ஸ்ரீமதியுடைய மரணத்தில் நிறைய மர்மங்களும் சந்தேகங்களும் இருக்குன்னு ஸ்ரீமதியுடைய பெற்றோர் தரப்புல வந்து நிறைய கேள்விகள் எழுப்பினாங்க. நிறைய சிசிடிவி ரெக்கார்ட்ஸும் ரிலீஸ் ஆனது. பட் நேற்று ரிலீஸ் ஆன ஒரு சிசிடிவி காட்சி தான் மிகப்பெரிய சந்தேகத்தை வந்து எனக்கு ஏற்படுத்திருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, ஸ்ரீமதிக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே அது தோணிருக்கு. இந்த சிசிடிவி காட்சியில் ஸ்ரீமதி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து சில பேர் அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு போகக்கூடிய காட்சிகள் இருக்குது. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சில சந்தேகங்களை பார்க்கலாம். இதில் சில முரண்பாடுகள் இருக்குது, அதையும் நாம் பின்னால் பார்க்கலாம். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னு பார்க்கலாம். இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து விசாரணை பண்ணும்போது இந்த காட்சியில் பள்ளி நிர்வாகம் ஏன் முதலையே கொடுக்கல? மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்து பிரச்சனையானதுக்கு அப்புறம் இப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இதை பள்ளி நிர்வாகம் தான் பண்ணாங்களா இல்லை வேற யாரும் ரிலீஸ் பண்ணாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னால் ரிலீஸ் செய்யப்பட்ட எல்லா காட்சிகளுமே பள்ளி தரப்பில் இருந்து ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க மேலே எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா, இந்த வீடியோ உண்மை அப்படின்னா இதை அந்த பொண்ணு இறந்தப்பவே ரிலீஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை அவங்க பேரண்ட்ஸுக்கு காட்டியிருந்தாலோ இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. பட் இதை இவ்வளோ நாள் காட்டாமல் இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்? எதை மறைக்கிறதுக்காக இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் ஆகியிருக்கு? ரெண்டாவது சந்தேகம், இது உண்மையான வீடியோ அப்படின்னா அந்த பொண்ணு இறந்து கிடக்கிற ஃபுட்டேஜ் பதிவாகி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பொண்ணு மேலேருந்து கீழே விழக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்கும். பட் ஏன் கீழே விழுந்த காட்சிகளை காட்டாமல் வெறுமனே தூக்கிட்டு போகிற காட்சிகளை மட்டும் காட்டியிருக்காங்க? ஓகே, இது உண்மை அப்படியே இருந்தாலும் சிசிடிவியில் தான் இது பதிவாகி இருக்கு. விசாரணைன்னு வரும்போது இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் பார்த்துருப்பாங்க. அப்படி பார்த்துருந்தா அந்த பொண்ணு கீழே விழுந்த காட்சிகளையும் பார்த்துருப்பாங்க. விசாரணை பண்ணவங்க இந்த காட்சிகளை பார்க்க தவறிட்டாங்களா இல்லை இவங்க சிசிடிவி இருக்கிறதையே பார்க்க தவறிட்டாங்களா? ஒருவேளை பார்த்துருந்தா ஆமாம் இது உண்மையிலேயே அந்த பொண்ணு கீழே விழுந்துதான் இறந்திருக்காங்க, பட் எப்படி எதுக்காக விழுந்தாங்க அப்படிங்கிற விசாரணையே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, காவல்துறை சார்பாக இந்த வீடியோவை அபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையுமே அப்போவே வந்திருக்காது. மூணாவது இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், ஒரு பர்சன் கீழே விழுந்தாலோ மயக்கம் போட்டு விழுந்தாலோ கண்டிப்பாக அந்த பர்சனை நம்மளை ரெண்டு கையாலும் தூக்கிட்டு போவோம். பட் இவங்க தூக்கக்கூடிய இந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா ஒரு அனிமலை விட ரொம்பவே மோசமான முறையில் கையை காலை பிடிச்சி ரொம்பவே மோசமான ஒரு முறையில் தூக்கிட்டு போகிறாங்க. இதை பார்க்கும்போதே அந்த பொண்ணு உண்மையிலேயே இறந்துட்டாங்களா இல்லையான்னு சந்தேகத்தில் தூக்குற மாதிரி தெரியல. கன்ஃபார்மாக இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அனிமலோட ரொம்பவே மோசமான முறையில் ட்ரீட் பண்ணி அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருக்காங்க. அதே போல் அவங்க கருத்துப்படி எங்களுக்கு 7 மணிக்கு தான் பொண்ணு இறந்துட்டாங்கன்னு தெரிய வந்ததுன்னு பள்ளி நிர்வாகம் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த பொண்ணை தூக்கிட்டு போகும்போது உயிரோடு தான் இருந்திருக்காங்களா? கண்டிப்பாக மேலேருந்து கீழே விழுந்தா கை கால் உடையும். தூக்கிட்டு போகிறவங்களுக்கு அந்த சென்ஸ் கூட இல்லையா? அனிமலை விட ரொம்ப மோசமாக தூக்கிட்டு போகிறோம், கை கால் உடஞ்சிருக்கான்னு கூட தெரியாமல் கையை காலை பிடிச்சி தூக்கிட்டு போயிருக்காங்க. ஒரு குழந்தை சைக்கிள்லேருந்து விழுந்தா கூட பதறி ஓடி போய் தூக்குவோம். ஒரு ஹாஸ்டல் வார்டன் தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கீழே கிடக்கான்னு கேள்விப்பட்டால் கண்டிப்பாக பதட்டமாகி ஏதாவது ப்ராப்ளம் நமக்கு வந்துடும் அப்படின்னு பதறி ஓடி போய் தூக்குவாங்க. பட் இங்கே இந்த வீடியோவில் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அப்படி எதுவுமே நடக்கலை. இங்கே வரக்கூடிய இந்த லேடியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேஷுவலாக ஏதோ ஏற்கனவே இந்த நடந்த சம்பவம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மெதுவாக வந்து பதட்டமே இல்லாமல் அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறாங்க. நாலாவது இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், யாராவது ஒருத்தர் கீழே கிடந்தா ஃபர்ஸ்ட் நாம் அவங்கள செக் பண்ணுவோம். அதாவது மயக்கமாக இருக்காங்களா சுயநிலை இருக்காங்களா அப்படின்னு கன்னத்தில் தட்டி செக் பண்ணி பார்ப்போம். பட் இங்கே அப்படி எதுவுமே நடக்கலை. இவங்க போன உடனே அந்த பொண்ணை அப்படின்னு கையை காலை பிடிச்சி தூக்கிட்டு வராங்க. அதாவது ஏற்கனவே இறந்துட்டா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே தெரியுது. அந்த பொண்ணை தூக்கிட்டு போகும்போது பொண்ணுடைய தலை வந்து பார்த்தீங்கன்னா தொங்கியிருக்கு. அப்போவே அந்த பொண்ணு இறந்துட்டாங்கன்னு தெரியுது. பட் பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணது 1 மணி நேரம் கழித்து, அதாவது 7 மணி தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன் உடனே அதை இன்ஃபார்ம் பண்ணலை? பள்ளி செயலாளர் சாந்தி வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாங்க, வாட்ச்மேன் ஃபோன் பண்ணி ஒரு பொண்ணு விழுந்து கிடக்குன்னு சொன்னார், நானும் என் கணவரும் போய் பார்த்தோம், அப்புறம் ஹாஸ்டலுக்கு கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த சிசிடிவியில் அந்த ஸ்கூல் கரஸ்பண்டன்ட், அதாவது சாந்தியும் சாந்தியுடைய ஹஸ்பண்டும் அந்த இடத்துல எந்த வீடியோவிலையுமே இல்லை.
ஏன் நாங்க போய் பார்த்தோம் அப்படின்னு அவங்க சொல்லணும். சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்படி அது உண்மையா இருந்தா இந்த வீடியோல அவங்க ஏன் இல்ல? போய் பார்த்தோம், போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த வீடியோல இவங்க ரெண்டு பேருமே அந்த வீடியோல இருக்கணும்னு எந்த அறிகுறியுமே இல்ல. ரெண்டு லேடி இருக்காங்க, ஒரு வாட்ச்மேன் இருக்காரு, அவ்வளவுதான் இருக்குது. அதே போல ஹாஸ்பிட்டல்ல ஸ்ட்ரக்சர்ல வச்சிருக்கும் போது அவ்வளவு பிளட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. பட் தற்கொலை பண்ணதா சொல்லக்கூடிய இந்த சிசிடிவி காட்சியில அந்த பொண்ணை தூக்கி வந்த அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ரத்த கறியுமே இல்லை. அதே போல இவங்க அம்மா சொல்லும் போது கூட பாத்தீங்கன்னா என்ன கூட்டு போய் காட்டும் போது கூட அந்த இடத்துலயும் எந்த விதமான ரத்த கறியுமே இல்லை, ஆனா ஸ்ட்ரக்சர்ல வச்சிருக்கும் போது அவ்வளவு ரத்தம் இருந்தது அப்படின்னு இந்த பொண்ணுடைய அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே மிகப்பெரிய ஒரு டவுட்டை தான் கிரியேட் பண்ணுது. எட்டாவது இருக்கக்கூடிய ஒரு டவுட், இதுக்கு முன்னால வெளியான சிசிடிவில ஷேடோ மாதிரி ஒரு விஷயம் மேலேந்து கீழே வந்து விழுகுது. பாக்குறதுக்கு இல மாதிரி தான் இருந்தது, பட் பள்ளி தரப்பு அதுதான் ஸ்ரீமதி, இருட்டா இருந்ததுனால சரியா கேப்சர் ஆகல. இந்த பொண்ணு மேலேந்து கீழே குதிக்கும் போது கேமராவில் கேப்சர் ஆன ஃபுட்டேஜ் தான் அது அப்படின்னு சொல்றாங்க. பட் யாருமே அதை நம்பல. பட் ஸ்கூல் அதுதான் ஸ்ரீமதி, இதுதான் ஸ்ரீமதி சூசைட் பண்ண வீடியோ அப்படின்னு நம்ப வச்சாங்க. ஓகே, கீழே குதிச்சது சொன்ன அந்த சிசிடிவில இருந்தது இளையா ஷேடோவா ஸ்ரீமதியான்னு கான்ட்ரவர்சியலா ஒரு க்வெஸ்சன்ஸும் டவுட்டும் வந்தப்பவே தூக்கி இப்போ தூக்கிட்டு போகக்கூடிய அந்த வீடியோவை நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கான்ட்ரவர்சி எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம். இந்த வீடியோவும் முழுமை இல்லாத ஒரு வீடியோ தான், அட்லீஸ்ட் அந்த வீடியோ தான் கான்ட்ரவர்சியாக போகுதுன்னா இந்த வீடியோவையாவது முழுசாக ரிலீஸ் பண்ணியிருந்தா இவ்வளோ குழப்பங்கள் இன்னைக்கு கூட ஸ்டாப் ஆகிருக்கும். ஏன் அதை பண்ணாமல் பிட்டு பிட்டாக அதை ரிலீஸ் பண்ணுறாங்க? ஓகே, இப்போ நம்ம முரண்பாடுகளுக்கு வருவோம். இந்த வீடியோவிலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம். சிசிடிவி ஃபுட்டேஜை காட்ட சொன்னப்போ கலவரத்தில் ஹார்ட் டிஸ்க் எல்லாமே எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கலவரம் வந்தது ஸ்ரீமதி இறந்து போச்சு அப்படின்னு தெரிஞ்ச மூணு நாளைக்கு அப்புறம் தான் இந்த கலவரமே வந்தது. இந்த மூணு நாள்லயே இன்வெஸ்டிகேட்டர்ஸ் விசாரணை பண்ணியிருப்பாங்க, அப்போவே ஹார்ட் டிஸ்கை வந்து ஏன் கொடுக்கல? மூணு நாளைக்கு அப்புறம் நடந்த கலவரத்தை காரணம் காட்டுறதுக்கான காரணம் என்ன? தென் ஸ்ரீமதி பேரன் சொல்றது இந்த வீடியோல காட்டின இடமும் எங்க கிட்ட காட்டின இடமும் வேற வேற, எங்க கிட்ட காட்டின இடத்துல இருந்து 20 அடி தள்ளித்தான் இப்போ இந்த ஃபுட்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல எங்களை கூட்டிட்டு போய் காட்டும் போது கூட இறந்ததா சொல்லப்படுற இடத்துல எந்த ரத்த கரையுமே இல்லை, ஆனா ஹாஸ்பிட்டல் இருந்த என் பொண்ணு ரத்த வெள்ளத்துல இருந்தான்னு சொல்லியிருக்காங்க. இதை விட ஃபன்னான ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்ரீமதியை தூக்கிட்டு போறதா காட்டக்கூடிய இந்த சிசிடிவில காட்டக்கூடியது ஒரு இடம், அவங்க அம்மா கிட்ட காட்டினது ஒரு இடம், இன்வெஸ்டிகேஷன் கிட்ட சொன்னது ஒரு இடம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பொம்மையை வச்சு 3வது மாடி அதுக்கப்புறம் மாடியில் அவங்க சொன்ன இடத்துல அந்த பொம்மையை தள்ளி விட்டு அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்ப்பாங்க. இதை நான் சொல்லலை, நியூஸ் சேனல்ஸே சொல்லியிருக்காங்க, அதை கேளுங்க. கள்ளக்குறிச்சி மாணவி மரணம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பள்ளி 3வது மாடியிலிருந்து மாணவி விழுந்த இடத்தில் பெண் போன்ற ஒரு பொம்மையை கீழே வீசி விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சரவணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். துணி கடையில் காட்சிக்கு வைத்திருக்கும் பொம்மையை கொண்டு வந்து மாணவியின் எடைக்கு ஏற்ப தயார் செய்து ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது குறித்த விவரங்கள் என்ன சரவணன், பதிவு செய்யலாம்? ஓகே, இப்போ இந்த வீடியோவில் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் பொம்மையை வச்சு செக் பண்ணும்போது, அது பொம்மையை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் ரொம்பவே அடர்த்தியாக இருக்குது, ரொம்பவே டஞ்சனாக ஒட்டி ஒட்டி இருக்குது, ரொம்பவே உயரமாக இருக்குது. அதே போல் ஸ்ரீமதி விழுகும்போது கூட இந்த மரத்தில் அடிபட்டு தான் கீழே விழுந்திருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது ஸ்ரீமதி தூக்கிட்டு வரக்கூடிய இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் அதிகமாக இல்லை, ரொம்பவே கேப் விட்டு ஃப்ரீயாக இருக்குது, மரங்களுடைய உயரமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே வேற வேற இடம். எதுக்காக இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கிட்ட இங்க இருந்து தான் இந்த பொண்ணை தூக்கணும் அப்படின்னு போய் சொன்னாங்க, ஆனா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் காட்டக்கூடிய இடம் எதுக்கு வேற ஒரு இடத்த காட்டினாங்க? இல்ல ரெண்டுமே ஒரே ஒரு இடம் தான் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப பார்க்கக்கூடிய இந்த வீடியோ, அதாவது ஸ்ரீமதியை தூக்கிட்டு வரதா சொல்லக்கூடிய இந்த வீடியோ ரிலீஸ் ஆன தேதி August 3, அதாவது நேத்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லி தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
அப்படின்னா அங்க வந்து சிசிடிவி இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ பொம்மையை வச்சு விசாரணை பண்ணும்போது அந்த விசாரணை பண்ணவங்களுக்கு இங்க சிசிடிவி இருக்குது அப்படின்னு தெரியாமலே இருந்திருக்கும். ஸோ விசாரணை பண்ணவங்க கிட்ட இவங்க காட்டின இடம் வேற, அங்க சிசிடிவி இல்லாததுனால தான் பொம்மையை வச்சு இவங்க செக் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏற்கனவே கலவரத்தில் ஹார்ட் டிஸ்க் எரிஞ்சு போச்சுன்னு சொன்ன உங்களுக்கு எப்படி கரெக்டாக சிறிமதி இருக்கக்கூடிய கிளிப்ஸ் மட்டும் கிடைச்சது, அந்த ஹார்ட் டிஸ்க் மட்டும் எரிஞ்சு போகாம இருந்தது? அப்போ கலவரம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே போலீஸ் கேஸ் ஆயிருச்சுன்னு ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையுமே சேஃபாக சேவ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த கிளிப்பு கூட உண்மையானு ரொம்பவே டவுட்டா தான் இருக்குது. ஸோ ஏன் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கிட்ட இப்போ வீடியோல காட்டின இந்த இடத்த காட்டாம வேற ஒரு இடத்த காட்டினீங்க, அவங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் வேற ஒரு இடத்த காட்டினீங்க? பெண் குழந்தைகள் கிடைக்கிறது ஒரு வரம், அதை இழந்தவனுக்கு தான் அந்த வேதனை தெரியும். பள்ளியுடைய செயலாளர் நீங்க சொன்னீங்க எங்க ஸ்கூல் என்ன பண்ணுச்சு, குழந்தைங்க படிக்கக்கூடிய ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ரூம்ஸ், பெஞ்சு, டெஸ்க், விண்டோஸ் எல்லாத்தையுமே கலவரத்துல உடைச்சிட்டீங்க அப்படின்னு வருத்தப்பட்டீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வேதனை தான் பொண்ணை பெற்றவனுக்கும் இருக்கும். இந்த கேஸை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன், ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு நிர்பியால ஆரம்பிச்சு ஆதிபா இப்போ ஸ்ரீமதி வரைக்கும் இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு வெறுமனே வரக்கூடிய வீடியோக்களை பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு அடுத்த ஒரு வாரத்துல அதை மறந்துட்டு வேற ஒரு கேஸ் வந்தா பார்க்க போயிடுவோம். இதுல ஏதாவது கொஞ்சமாவது மாறியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எதுவுமே மாறவே இல்லை. தப்பு பண்றவன் பண்ணிட்டு தான் இருக்கான், வேடிக்கை பார்க்குறேன் பார்த்துட்டு தான் இருக்கான், சம்பவங்களும் டெய்லி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனாலதான் இதை பத்தி நான் பேசல. இப்ப பேசுறதுக்கான காரணம் எல்லாமே இந்த வீடியோல வந்து பாக்குறீங்கன்னா ரொம்பவே முரண்பாடா இருக்கு. இந்த வீடியோ மட்டும் இல்ல, இந்த கேஸே வந்து ரொம்பவே முரண்பாடா இருக்கு, எல்லாமே சந்தேகமா இருக்கு. இதுக்கு மேல பேசுறதுனால ஒண்ணுமே ஆக போறது இல்லை. ஸோ இறந்து போன ஸ்ரீமதிக்கு நியாயமான ஒரு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பாய்.